பாடகி ஜொனிதா காந்தி நேரடி இசை நிகழ்ச்சி வரும் பிப்ரவரி 26 கொடிஷா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரபல பின்னணி பாடகி ஜொனிதா வருகின்ற பிப்ரவரி 26 நேரடி இசை கச்சேரி நிகழ்ச்சி கொடிஷா மைதானத்தில் நடைபெற உள்ளது. காந்தி பிரம்மாண்ட இசை கச்சேரி கோவையில் சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் மூலம் அறிமுகமான ஜொனிதா காந்தி குறைந்தது 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் தமிழ், இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி போன்ற மொழிகளில் பாடியிருக்கிறார். காதல் கண்மணி திரைப்படத்தில் இருந்து மென்டல் மனதில், பீஸ்ட் திரைப்படத்தில் அரபிக்குத்து, டான் திரைப்படத்தில் பிரைவேட் பார்ட்டி, வாரிசு திரைப்படத்தில் இருந்து ஜிமிக்கு பொண்ணு மற்றும் பிற மொழிகளிலும் பல பாடல்களுக்கு பின்னால் குரல் கொடுத்தவர். ஜொனிதாவின் கவர் பாடல்கள் யூடியூபிலும் மிகவும் பிரபலம். மேலும் அவரது கவர் பதிப்புகளையும் நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம். அருண் ஈவெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றனர். மாலை 5 மணி அளவில் துவங்கும் இந்த கச்சேரி சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு 25,000+ ரசிகர்களை கொடிஷா மைதானத்தில் கவர உள்ளது. நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்வை சர்வதேச இசை கச்சேரிக்கு இணையாக நடத்திட வேண்டும் என முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி குறித்து அருண் ஈவன்ஸ் அருண் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில், இந்த கச்சேரியில் ஜொனிதாவின் தமிழ் ஹிட்ஸ் ஒரு பெரிய வரிசை இருக்கும். பாடகி பாலிவுட்டில் நிறைய ஹிட்டுகளை வழங்கியுள்ளார். தெலுங்கு மற்றும் ஆங்கில மொழிகளிலும் பாடல்களை எதிர்பார்க்கலாம். டிக்கெட்கள் ஸ்போட்டி, பேடிஎம் இன்சைட், புக் மை ஷோ கிடைக்கும். மேலும் நிகழ்வு நடைபெறும் கொடிஷா வளாகத்தில் கவுண்டர்கள் இடம்பெறும், அங்கும் பெற்றுக்கொள்ளலாம். ₹500 முதல் ஆரம்பமாகிறது. டிக்கெட்டுகள் தொடர்புக்கு 9942315886, 9952359888 மற்றும் 9865496622. எல்லாருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூரில் நடக்க போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட். ஜொனிதா காந்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சென்சேஷனல் சிங்கர். அவங்க எங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் அது சூப்பர் ஹிட் தான். இது வரைக்கும் அவங்க நடத்தின எல்லா கலை நிகழ்ச்சியும் க்ரௌடு வந்து பிளாக்கில் தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஈவெண்ட் இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிறது, அதுவும் அருண் ஈவெண்ட்ஸ் ராஜ் மெலடிஸ் அவங்க சார்பாக நடத்தப்படுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி ஃபார் த யங்ஸ்டர்ஸ். அந்த ஸ்டேஜே அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நடக்க போகிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட். 26 பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவெண்ட் நடக்குதுங்க. எல்லோரும் வந்து கலந்துக்கணும். பட் ஏற்கனவே டிக்கெட் 60% முடிச்சிட்டாங்க. புக் மை ஷோவில் போட்டோன்னே பறந்துடுது இவங்க பேரை கேட்டால். ஏன்னா சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வராங்க, என்கிட்ட வேறு இப்போ டிக்கெட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டோடு நாங்கள் எல்லோரும் கூட துணை நிற்கிறோம், அருண் ஈவெண்ட்ஸ் அப்புறம் ராஜ் மெலடிஸ்க்கு. இன்றைக்கி எல்லாம் இது மாதிரி நடத்துறது பெரிய விஷயங்க. நாங்களாம் பிஸ்னஸில் இருக்கோம். எங்கள் பிராண்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது இது மாதிரி பெரிய ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் தான். அவங்க இல்லைன்னா எங்களால் இந்த பிராண்டை எடுத்துகிட்டு போக முடியாது. இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்பொழுது கோவையில் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் இந்த ஈவெண்ட்ஸில் துணை நின்று, ஏன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்கிறது, அதை கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இதை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய செய்யணும். அப்போ தான் அடுத்தடுத்த ஈவெண்ட் நடக்கும். ஈவெண்ட் நடக்கும்போது தான் புது மக்கள் நம்ம ஊருக்கு வருவாங்க. இப்போ பெங்களூர்லேருந்து வராங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்தே வருவாங்க. அதே மாதிரி நிறைய புது மக்களை இங்கே வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஈவெண்ட் நல்ல வெற்றிகரமாக நடக்கிறது என்னோடய வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர்ல வந்து நிறைய ஜெயின்ஸ், அதாவது அவங்க நிறைய அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா எந்த ஷோவும் இல்லாதனால ஹிந்தி சாங்ஸ் வேணும்னு நிறைய எங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஒரு 30% கம்பல்சரி வந்து ஹிந்தி சாங்ஸ் சார். 40,000+ ஆடியன்ஸு கன்ஃபார்ம்ங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புக் மை ஷோ, பேடிஎம், ஸ்மார்ட்பேயில் வந்து ஒரு 14,400 டிக்கெட் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுபோக காலேஜில் நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் பல்க் டிக்கெட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்னபூர்ணா இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து மால், ப்ரோசோன் மால்லாம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கவுண்டர் பிளான் பண்ணியிருக்கோம் சார். வந்து கரெக்டாக 2.5 மணி நேரம் சார் ஷோ, 2.5 மணி நேரம் டு 2.5 நேரத்தில் சார். 500 டு உங்களுக்கு 5,000 வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு
தமிழ்நாட்டில் கெஸ்ட்டாக வந்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் அனிருத்தோட ஏர்றமாரிலையும் பாடியிருக்காங்க. சவுத் டூர் மாதிரி வராங்க. சென்னை ஒன்று பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் பண்ணுறாங்க, அப்புறம் மதுரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் சார். அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டேட் கழிச்சு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தது. ஏன்னா அவங்க அவங்களோட புரோட்டோகால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள நம்ம அவங்களோட ரிஹர்சல் ஆகட்டும், இங்கே 3 days பிஃபோரே வந்துடுவாங்க. வந்து நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி அந்த ரொம்ப வந்து அவங்க பரிச்சு எழுதுகிற மாதிரி இங்கே அந்த ஆடியன்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட் டைம் தோல் இது பண்ணும்போது அதை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுன்றதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நிறையா ஹிட் சாங்ஸோடு இங்கே வராங்க, அவங்களை சந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக வரணும்னு. ஓகே சார், ஓகே.